அனைவருக்கும் வணக்கம். ஆறாம் வகுப்பு பாடப்பொருள் செறிவூட்டல் பயிற்சிக்கான காணொளியை காணலாம். மனித நரம்பு மண்டலம். நமது உடலில் நரம்பு மண்டலம் ஒரு முக்கிய மண்டலமாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் இதில் மனிதனுடைய முக்கிய உறுப்பான மூளை பங்கு பெறுகின்றது. மனிதனுடைய மூளை, தண்டுவடம் மற்றும் அதிலிருந்து பிரியக்கூடிய கிளை நரம்புகளின் ஒரு தொகுப்பாக நரம்பு மண்டலம் அமைகின்றது. மூளையிலிருந்து 12 ஜோடி நரம்புகள் பிரிந்து வருகின்றன. அதேபோல இந்த 12 ஜோடி நரம்புகள் காட்சி, கேள்வி, சுவை, மனம் போன்ற பல உணர்ச்சிகளை உள்ளடக்கி உள்ளது. அதேபோல தண்டுவடத்திலிருந்து 31 நரம்புகள் கிளம்பி வருகின்றன. இவை இரண்டும் சேர்ந்த ஒரு தொகுப்பு மேற்பரப்பு நரம்பு மண்டலம் என அழைக்கப்படுகின்றது. மைய நரம்பு மண்டலம் என்பது மூளையின் உதவி இல்லாமல் தன்னிச்சையாக நடக்கக்கூடிய செயல்பாடுகளான சுவாசம், செரிமானம் போன்ற செயல்களை உள்ளடக்கி உள்ளது. இந்த மனித நரம்பு மண்டலம் இடைவிடாமல் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. நமது உடலினுடைய அனைத்து பாகங்களிலிருந்தும் செய்திகள், உணர்ச்சிகள் மூளைக்கும் தண்டுவடத்திற்கும் சென்று கொண்டே இருக்கின்றது. அதேபோல மூளையிலிருந்தும் தண்டுவடத்திலிருந்தும் செய்திகள் நமது உடலின் அனைத்து பாகங்களுக்கும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. நமது உடல் இயக்க மற்றும் உணர்ச்சியை மூளையுடன் சேர்த்து இணைப்பது தண்டுவட நரம்பு மண்டலம் ஆகும். இது மூளையை தனது கட்டுக்குள் வைத்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது நரம்பு மண்டலத்தை பற்றிய பல தகவல்கள் அறிந்திருப்பீர்கள். அதில் ஒரு சிறப்பு நரம்பை பற்றியும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு பற்றியும் இங்கு விளக்கமாக காணலாம். சியாட்டிக் என்பது ஒரு சிறப்பு நரம்பு. மனித உடலில் இருக்கக்கூடிய மிக நீளமான நரம்பாகும். இந்த சியாட்டிக் என்ற நரம்பு எங்கு உள்ளது என்ற ஐயப்பாடு நம் அனைவருக்கும் இருக்கும். சியாட்டிக் நரம்பு முதுகு பின்பகுதியில் மேலிருந்து ஆரம்பித்து காலின் நுனி வரை, கால் கணுக்காலின் பின்பகுதி நுனி வரை நீண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நரம்பாகும். இது நமது மனித உடலில் இருக்கக்கூடிய மிக பெரிய ஒற்றை நரம்பாகும். இந்த சியாட்டிக் நரம்பு பாதிப்பு ஏற்படுத்துவதால் ஏற்படும் பிரச்சனைக்கு பெயர் சியாட்டிகா என்ற பிரச்சனை. இந்த சியாட்டிகா பிரச்சனை ஏற்பட்டால் நமக்கு என்ன ஆகும், அதுக்குரிய அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இந்த சியாட்டிகா பிரச்சனை ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, நீண்ட நேரம் நாம் ஒரு இடத்துல உட்கார முடியாது. அதே மாதிரி ரொம்ப தூரம் நடக்க முடியாது. நம்மளுடைய முதுகு பகுதியின் கீழ்ப்பகுதியில் ஒரு கடுமையான வலியை ஏற்படுத்தும். இந்த வழியை நம்ம கவனிக்காமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டு கால்களுக்கும் இந்த வழி பரவக்கூடும். அது மட்டும் இல்லாமல் கால் விரல்களுக்கு பரவும். இறுதியில் சரியாக கவனிக்காமல் விட்டால் இந்த வழி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வாதத்துக்கே, நம்மளுடைய கீழ் வாதத்துக்கே இழுத்து கொண்டு செல்லும். எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம உடம்பை பார்த்துக்கணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சியாட்டிகா பிரச்சனை அநேகமாக 35 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இது ஏற்படுகின்றது. இந்த சியாட்டிகா பிரச்சனைக்கு என்ன காரணங்கள், இது வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்ம வேலை செய்கிறது, கம்ப்யூட்டர் ஒர்க் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் அதிக தூரம் வண்டியில் பயணம் பண்ணுறது, அதே மாதிரி நம்மளுடைய கீழ் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அசையும் ஊட்டுகளில் ஏதேனும் வீக்கம், ஏதோ பிரச்சனை ஏற்பட்டால் இந்த சியாட்டிகா பிரச்சனை ஏற்படுகின்றது. சரி, இந்த சியாட்டிகா பிரச்சனைக்கு என்னெல்லாம் தீர்வு, இதை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தொடர்ச்சியான உடற்பயிற்சி, தொடர்ச்சியான உடற்பயிற்சியும் ஆரோக்கியமான உணவு வகைகளும் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய உணவு வகைகளில் இதை நம்ம தொடர்ந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா, இந்த சியாட்டிகா பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். ஆரோக்கியமான தொடர்பயிற்சின்னு சொன்ன இல்லையா, என்னெல்லாம் பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, எளிய பயிற்சிகளான நீச்சல், நடைப்பயிற்சி, இந்த பயிற்சிகள், யோகாசனம், யோகாசனம் அடிக்கடி நம்ம பண்ணும் பொழுது இந்த சியாட்டிக் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். இந்த மாதிரியான தொடர் பயிற்சிகள் தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைப்பிடித்தோம்னா சியாட்டிகா பிரச்சனையிலேருந்து தீர்வு காணலாம்.
அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் சொன்ன இல்லையா அது என்னெல்லாம் அப்படின் பார்த்தனா நம்ம எலும்புகளையும் நரம்புகளையும் வலுப்படுத்தக்கூடிய உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய அன்றாட உணவுகளில் நம்ம பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் எலும்புகளையும் நரம்புகளையும் வலுப்படுத்தக்கூடிய உணவு வகைகள் என்னெல்லாம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கால்சியம் புரத சத்து நிறைந்த உணவு வகைகளை நம்மளுடைய அன்றாட உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் கால்சியம் பால் இருக்கு பால் அதே மாதிரி கொண்டைக்கடலை சோயா முட்டையின் வெள்ளைக்கரு இந்த மாதிரியான ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை நம்மளுடைய உணவில் கண்டிப்பாக சேர்த்து கொள்ள வேண்டும் நமது மாணவர்களுக்கும் அதை நம்ம அறிவுறுத்த வேண்டும் தொடர் பயிற்சி உடற்பயிற்சியும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களும் மேற்கொண்டோம்னா இந்த சியாட்டிக்க பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் இந்த காணொளி காட்சியின் மூலமாக சியாட்டிக் நரம்பை பற்றி புதிய தகவல்கள் தெரிஞ்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் அது ஏற்படுத்தக்கூடிய சியாட்டிக்க பிரச்சனையை பற்றி நன்கு அறிஞ்சிருப்போம் இதை தடுக்கக்கூடிய முறைகளையும் தெரிஞ்சிருப்போம் இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்